தொடர்ந்து பல முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் தற்போதுள்ள கேபிள் கட்டணமே தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு உறுதியளித்துள்ளார். வேலூரில் அரசு பொருட்காட்சி விழாவை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். இந்தியாவிலேயே அரசு உரிமை பெற்ற ஒரே மாநிலம் சார் தமிழகம் தான் என்ற நிலைப்பாட்டில் நினைக்கிறோம். அதன் மூலமாக தான் இன்றைக்கு அனைத்து சேனல்களை அதிகமான சேனல்களை குறைந்த விலையில் கட்டணத்தில் மக்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். இது எந்த மாநிலத்திலும் இல்லாத சாதனையாக மாநில அரசு இருக்கிறது. எனவே நீங்கள் ஐயப்பாடே வேண்டாம், இந்த கட்டணம் என்பது அதிகப்படுத்த விலையில் மக்களுக்கு சேவை செய்யும் இல்லை இந்த கட்டணம் அப்படியே தொடரும். தமிழகத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சேபகரமற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு நிலங்களில் நீண்டகாலமாக வசிப்போர் வரன்முறை செய்து பட்டா வழங்க கோரிக்கை விடுத்தனர். அதனை பரிசீலித்த தமிழக அரசு அனைத்து விதமான நீர்நிலைகள், உள்ளாட்சி அமைப்புகளின் சாலைகள், மாவட்ட மாநில தேசிய நெடுஞ்சாலைகளை தவிர்த்த புறம்போக்கு இடங்களில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க ஆணை பிறப்பித்து வருவாய்த்துறை உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்ட மத்திய சிறைச்சாலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறையினருடன் அதிகாரிகளும் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 4 பேரிடமிருந்து 8,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணம் சிறைக்குள் எப்படி வந்தது என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என ஆய்வு மேற்கொண்ட ஆலந்தூர் DSP குமரகுரு தெரிவித்தார். இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறிய அவர் இந்த சோதனையில் சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்தார். திருப்பூரில் யூடியூப் பார்த்து சிறுதொழில் துவங்க முயன்றவரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றிய நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். திருப்பூர் விஜயாபுரத்தைச் சேர்ந்த காஜா மொய்தீன் யூடியூபில் LED பல்பு தயாரித்து விற்பனை செய்வது குறித்த விளம்பரத்தை கண்டு அதில் தனது மொபைல் எண்ணை பதிவு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இணைய வாயிலாக டெல்லியைச் சேர்ந்த அபி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் காஜா மொய்தீனிடம் 60,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு 5,000 ரூபாய்க்கு மட்டுமே பொருட்களை அனுப்பியுள்ளது. கூடுதலாக LED பல்புகளை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை பெறுவதற்காக தொடர்பு கொண்டபோது முறையான தகவல் தெரிவிக்காமல் இருந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காஜா மொய்தீன் ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை நடத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தையில் மோதல் ஏற்பட்டதால் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. போட்டி நடத்துவதற்கான குழுவில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பதால் நிதி வசூல் மற்றும் பரிசுப் பொருட்களில் முறைகேடு நடப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இதனையடுத்து மேலூர் கோட்டாட்சியர் சிவகாமி, வட்டாட்சியர் சுந்தர முருகன் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. இதிலும் ஒருதலைபட்சமாக குறிப்பிட்ட தரப்பினரை மட்டுமே அழைத்துள்ளதாக கூறி எதிர்த்தரப்பினர் குற்றம் சாட்டினர். இதனால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் பேச்சுவார்த்தை தள்ளி வைக்கப்பட்டது. ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்ததில் தவறில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாங்களும் விரைவில் ஆதரவை அறிவிப்போம் என்று கூறினார். கஜா புயல் நிவாரணப் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். உள்நோக்கோடு அடுத்தடுத்து புதுநல வழக்குகள் தாக்கல் செய்து நேரத்தை வீணடித்தால் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸ்ரீ ஐயப்பா பிரார்த்தனா மந்திர் சமிதி அறக்கட்டளை சார்பில் கட்டப்படும் கோவிலை இடிக்க கோரி எழும்பூர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. எழும்பூரில் கட்டப்படும் இக்கோவில் கட்டுமானப் பணிகளை ஏற்கனவே நிறுத்தி வைத்துள்ளதாக அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் ஏன் புதுநல மனு தாக்கல் செய்ய வேண்டுமென கூறி அந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் சென்னை சில்க் ஸ்ரீ குமரன் ஜுவல்லர்ஸ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிராபிக் ராமசாமி தொடர்ந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஹிந்திக்கு எதிராக மீண்டும் புரட்சியை வெடிக்க வைக்க வழி செய்வதாக மத்திய அரசின் மீது திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். பெரியார் நினைவு நாள் கூட்டம் சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, திமுக MP கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்று பெரியாருக்கு புகழஞ்சலி செலுத்தினர். பின்னர் பேசிய வீரமணி, தேர்தலில் ஒரு விரல் புரட்சியை சரியாக செய்தால் நிம்மதியாக இருக்கலாம் என்றார். மறுபடியும் ஒரு பெரிய மொழி போராட்டத்தை விழிப்பாக நடத்துங்கள், நீங்கள் அதில் விடாதீர்கள் என்று இந்த தமிழ்நாட்டை கொஞ்சம் எழுப்பிக் கொண்டு எழுச்சியை ஏற்படுத்துவதற்கு அதைத்தான் செய்கிறார்கள்.
கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் அமைப்பின் சார்பில் 2018 ஆண்டிற்கான வாழ்நாள் சாதனையாளர் இயல் விருதுக்கு எழுத்தாளர் இமயம் தேர்வாகியிருக்கிறார். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் ஆசிரியராக பணியாற்றுகிறார். வே அண்ணாமலை என இயற்பெயர் கொண்ட இவர் கடந்த 25 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை, கலாச்சாரம், பிரச்சினைகளை சிறுகதை நாவல்களாக படைத்து வருகிறார். சாதி ஆணவ கொலை பற்றி பெத்தவன் என்கிற நெடுங்கதை இவரின் படைப்புகளில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இதில் தெலுங்கில் மொழிபெயர்க்கப்பட்டு திருப்பதி பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. அக்னி விருது, பெரியார் விருது, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க விருதுகளை அலங்கரித்துள்ள இவருக்கு அடுத்த மாதம் இயல் விருது வழங்கப்பட இருக்கிறது. மாவட்டத்தில் கடுமையான வறட்சி நிலவுவதால் உடனடியாக அந்த மாவட்டத்தை அரசு வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டுமென்று நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். கம்பைநல்லூர் பகுதியில் எம்பி நிதியிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம், பேருந்து நிலையத்தை அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, பொதுமக்களின் குடிநீர் பிரச்சினை மற்றும் விவசாய பிரச்சினையை அரசு தீர்க்க வேண்டுமென்று வலியுறுத்தினார். திருவள்ளூர் அருகே வழிப்பறி உள்ளிட்ட சமூக விரோத செயலில் ஈடுபட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பழவேற்காடு கடலோர சவுக்கு தோப்பில் கஞ்சா மற்றும் மது அருந்துவிட்டு பெண்களை அழைத்து வந்து சமூக விரோத செயலில் சிலர் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் கத்தியுடன் வழிப்பறியில் ஈடுபட்டிருந்த பழவேற்காட்டைச் சேர்ந்த முகமது, ரியாஸ், தௌபிக் மற்றும் கார்த்திக்கை கைது செய்துள்ளனர். அவர்களின் பிடியிலிருந்த 3 பெண்களை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலுக்கு உள்ளே பெண்ணிடம் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ் மற்றும் 60,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற கொள்ளையரை போலீசார் தேடி வருகின்றனர். ஹைதராபாத்தைச் சேர்ந்த பேராசிரியர் கீதா 30-க்கும் மேற்பட்டோருடன் திருத்தணி கோவிலுக்கு சுற்றுலா வந்துள்ளார். கோவிலில் வழிபாடு முடிந்த பின்னர் கைப்பையை பார்த்தபோது அதிலிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ் மற்றும் 60,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு கொள்ளையரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை நகராட்சி தற்காலிக துப்புரவு பணியாளர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து 100-க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மணலூர்பேட்டை பகுதியில் துப்புரவு பணியாளர் தணிகாச்சலம் என்பவர் குடி போதையில் அங்குள்ள பெண்களை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனை நகராட்சி தற்காலிக ஊழியர் சீனு தட்டி கேட்ட போது இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து சக தொழிலாளர்கள் திருவண்ணாமலை மணலூர்பேட்டை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர்.